அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமின், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் சுபானஹு தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாம் அனைவரும் ஆரோக்கியத்தை பேண வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் நமது சேனலில் ஒவ்வொரு வாரமும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குறிப்புகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது செம்பருத்தி பூ. சாதாரணமாக வளரக்கூடிய செடி தான் இது. பொதுவாக எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு செடி இது. இதில் இருக்க இந்த இலைகள், இந்த பூவை வச்சு நம்மளுக்கு என்னெல்லாம் மருத்துவ பயன்கள் இருக்குது, மருத்துவ குறிப்புகள் இருக்குது, இதை பற்றி தான் இன்றைக்கி நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், நீங்கள் பலனடையலாம். டீ, காஃபி இது எல்லாமே உடம்புக்கு கெடுதல் விளைவிக்கும் அப்படி தெரிஞ்சு இப்போ நிறைய பேர் என்ன குடிச்சிட்டு வராங்கன்னா, பிளாக் டீ, க்ரீன் டீ இந்த மாதிரி டீங்களை குடிச்சிட்டு வராங்க. அதில் ஒன்று தான் செம்பருத்தி டீ. இது சூப்பர் மார்க்கெட்டில் அந்த செம்பருத்தியை நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி விற்கிறாங்க, அது செம்பருத்தி டீ சொல்லிட்டு. ஆனால் அது ரொம்ப உங்களுக்கு விலை அதிகமாக இருக்கும். நம்ம வீட்லேயே இது ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். ஏன்னா செம்பருத்தி பூ எல்லோருக்கிட்டேயும் இருக்கிற ஒரு செடி தான். உங்கள் வீட்டில் இல்லைனா கூட உங்கள் தெருவில் ஏதாவது ஒரு வீட்லேயாவது கண்டிப்பாக இருக்கும். அதை வச்சு நம்ம டீ செய்யலாம். அந்த டீயை குடிக்கிறதால நம்மளுக்கு ஏராளமான நன்மைகள் இருக்குது. அதை ஒன்று ஒன்றா இப்போ நான் சொல்றேன். இந்த டீ எப்படி செய்யணும் நான் சொல்றேன். செம்பருத்தி டீ இதயத்துக்கு ரொம்பவே நல்லது. இதயம் சுருங்கி விரிவதற்கு போதிய வலிமையை இந்த டீ வந்து தரும். இதனால் இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தப்படுகிறது. மேலும் உயர் இரத்த அழுத்தத்தையும் மிதமான அளவிற்கு குறைக்க உதவுகிறது. அதாவது ஹை பிபி இருக்கிறவங்க இதை தினமும் குடிச்சிட்டு வரும்போது பிபி கண்ட்ரோல் நார்மலாக இருக்கும். அதே மாதிரி இதை தினமும் நம்ம குடிச்சிட்டு வர்றதால நம்ம இதயம் நல்லா வலுப்படும், ஸ்ட்ராங்காக ஆகும். சூடான செம்பருத்தி டீ ஒரு கப்பு காலை சாப்பிட்றதுக்கு முன்னாடி, காலையில் சாப்பிடுவீங்களா, அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் குடிக்கிறதால நல்ல பலனை நம்ம காணலாம். உடலுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு கொலஸ்ட்ரால் தேவைப்படும். ஆனால் அது நல்ல கொலஸ்ட்ராலாக இருக்க வேண்டும். உடல் கொஞ்சம் குண்டாக இருக்கும்போது நிச்சயமாக உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும். செம்பருத்தி டீயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் உடலின் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவும். அதனால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த செம்பருத்தி டீயும் தினமும் குடிச்சிட்டு வாங்க. நிச்சயம் வெயிட் நல்லா உங்களுக்கு கம்மியாகும், உடலுக்கும் ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். அடுத்ததாக செம்பருத்தி பூவிற்கு உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அற்புத ஆற்றல் இருக்குது. இப்போ சளி ஜுரம் சொல்லிட்டு நிறைய வரும். இது எதற்காக வருதுன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாயிடுச்சு தான் நம்மளால் ஈஸியாக நம்ம உடலை வந்து அட்டாக் பண்ணிடும், எல்லா சளி எல்லா ஃபீவரும். அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் தினமும் ஒரு 2-3 தடவை குடிக்கலாம் செம்பருத்தி டீ. நல்லாவே உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். சளி காய்ச்சல் உள்ளவங்க குடிக்கும்போது அது சளி காய்ச்சலும் உங்களுக்கு கம்மியாகும். நீங்களே நல்லா ஃபீல் பண்ணுவீங்க, குடிச்சு பாருங்கள். இந்த மாதிரி சமயங்களில் டீ காஃபி குடிக்காமல் செம்பருத்தி டீ ஒரு நாளைக்கு 2-3 தடவை குடிச்சு பாருங்கள். நார்மலாக இருந்தால் ஒரு நாளைக்கு 1 தடவை குடித்தாலே போதும். சளி ஜுரம் இந்த மாதிரி இருக்கும்போது 2-3 தடவை நீங்கள் குடிக்கலாம், நல்லா ரிசல்ட் கிடைக்கும் இன்ஷால்லா. அடுத்ததாக பெண்களுக்கு மாதவிடாய் டைமில் கொஞ்சம் வயிறு வலி இருக்கும், அந்த மாதிரி சமயங்களில் செம்பருத்தி டீ குடிக்கும்போது நல்லாவே பலன் கிடைக்கும், வயிறு வலி இருக்காது. அதனால் மாதவிடாய் நேரத்தில் பெண்கள் இந்த டீயை பருகலாம். ஒரு 1-2 கப்பு வரைக்கும் குடிக்கலாம் ஒரு நாளைக்கு. இந்த செம்பருத்தி டீயை தொடர்ந்து நாம் குடிச்சிட்டு வரும்போது ரத்தத்தில் உள்ள கொழுப்பு கரைஞ்சிரும். அதிகப்படியான கொழுப்பு சேர்வதை தடுக்கும். இது உடலுக்கு குளிர்ச்சியும் அளிக்கும். அதனால் வெயிட் லாஸ் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது தினமும் குடிச்சிட்டு வாங்க, இன்ஷாலாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதோடு இல்லாமல் நம்ம சருமத்தை நல்லா பளபளப்பாக்கும் இந்த செம்பருத்தி டீயை தினமும் குடிச்சிட்டு வரும்போது. ஒரே டீ தான், ஆனால் இத்தனை மருத்துவ குணங்கள் இருக்குது. மாதவிடாய் டைமில் ஏற்படுற அந்த வலியை இது குணப்படுத்தும், பிபி லெவலை நார்மலாக்கும், இதயத்தை வலுப்படுத்தும், சளி காய்ச்சல் இருந்தால் அதை குணப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்புக்கு கொடுக்கும், உடல் நல்லா பளபளப்பாகும், உடல் எடையை குறைக்க உதவும். இப்படிப்பட்ட இந்த செம்பருத்தி டீயை எப்படி செய்யலான்னு இப்போ நான் சொல்கிறேன். 1 கிளாஸ் தண்ணினா 4 பூ எடுத்துக்கோங்க. அந்த பூவை கொஞ்சம் கழுவிட்டு அந்த இலைகளை மட்டும் எடுத்து நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்கும் போது உங்களுக்கே தெரியும் அந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும். அந்த
செம்பருத்தி பூவோட கலர் அந்த தண்ணியில் இறங்கும். அந்த சமயத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி குடிக்கலாம். அப்படியே குடிக்கலாம், அப்படியே குடிக்க முடியலனா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிங்க. அடுத்ததாக செம்பருத்தி பூ இலை, இந்த ரெண்டுமே தலைமுடி வளர்ச்சிக்கு பெரிய உதவி பண்ணும். நீங்கள் கேரளா பெண்களோட தலைமுடியை பார்த்துருப்பீங்க, நல்லா கருப்பாக அடர்த்தியாக நீட்டாக இருக்கும். அதோட ரகசியமே இந்த செம்பருத்தி பூவும் இலையும் தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, செம்பருத்தி இலையை நல்லா அப்படியே கொஞ்சம் தண்ணியில் லைட்டாக தண்ணி போட்டு நல்லா கையாலேயே நல்லா பிசைஞ்சி ஒரு மாதிரி ஜெல் ஃபார்மில் வரும் அது. அதை வந்து தலையில் அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா குளிப்பாங்க, கொஞ்ச நேரம் ஊற வச்சு. அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். அடுத்து இதை வச்சு எண்ணெயும் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம். தேங்காய் எண்ணெயில் இந்த செம்பருத்தி பூ இலை ரெண்டுமே போடலாம். செம்பருத்தி பூவை அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவும் நீங்கள் போடலாம், இல்லை காய வச்சும் போடலாம். இதை போட்டு சும்மா லைட்டாக ஒரு கொதி விட்டுட்டு நீங்கள் வடிகட்டி யூஸ் பண்ணலாம். இது தலைமுடி வளர்ச்சிக்கு நல்லவா உதவும். பொடுகு, தலையில் பொடுகு இருந்துச்சுன்னா பொடுகு போயிடும், தலைமுடி நல்லா நீட்டாக வளரும், அடர்த்தியாக வளரும். இந்த தேங்காய் எண்ணெயில் இந்த செம்பருத்தி பூ இலை இதை போட்டு நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது, தொடர்ந்து தடவிட்டு வரும்போது அந்த முடியோட கருமை நிறம் பாதுகாக்கப்படும். ரொம்ப நாள், அதாவது ரொம்ப வருஷம் உங்களுக்கு முடி கருப்பாக இருக்கும், சீக்கிரமாக நர முடி வராது. இயற்கையாக ரொம்ப மலிவாக கிடைக்கக்கூடிய ஒரு செடி தான் இந்த செடி. ஆனால் இதனோட மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. இதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நம் உடலை ஆரோக்கியமாக பாதுகாக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இதனால் எந்த பக்க விளைவுகளும் உங்களுக்கு இருக்காது. அதனால் தாராளமாக இதை நீங்கள் தலைக்கும் பயன்படுத்தலாம். இந்த பூ மூலமாக தேநீர், அதாவது டீ பயன்படுத்தி அதையும் நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். இன்ஷா அல்லாஹ் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அல்ஹம்துலில்லா, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க, இதன் மூலம் மற்றவர்களும் பயன் அடையலாம். எந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டா நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் மற்றும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குறிப்புகளையும், கூடவே மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அதிகமாக தெரிஞ்சிக்க விரும்புகிறவங்க வாய்ஸ் ஆஃப் ஈமான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோன்னு இல்லை, மார்க்கம் சம்பந்தப்பட்ட இன்னும் நல்ல விஷயங்களை சம்மந்தப்பட்ட வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்கும்போது அந்த வீடியோவை அதிகமாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக்கால் யூடியூப் அந்த வீடியோக்களை அதிகமான சஜஷனில் கொண்டு போவோம். இதனால் நிறைய மக்கள் விரும்பி பார்ப்பாங்க. உங்களால் ஒரு நல்ல விஷயத்தை மக்கள் பார்த்து அதன் மூலம் பயனடைந்தால் அதற்கான கூலி நிச்சயம் உங்களை வந்து அடையும். அதனால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக அல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.